அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கந்திருஷ்டி விலகி எடுத்த காரியங்கள் அனைத்தும் உடனே வெற்றி பெற மிகவும் எளிமையான ரகசிய வழி. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம யூடியூப் சேனல்ல கந்திருஷ்டி விலகுவதற்கும் எடுத்த காரியம் தடையின்றி வெற்றி பெறுவது நிறைய தாந்திரிக முறைகள் மற்றும் மந்திர ஜபங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவுமே எளிமையான மந்திர ஜப முறை. பொதுவாகவே கந்திருஷ்டி போன்ற நெகட்டிவான விஷயங்கள் நம்மை விட்டு விலகினாலே வெற்றிகள் நம்மை தேடி வரும். நிறைய பேருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா படிப்படியாக முன்னேறிக்கிட்டே இருப்பாங்க. சடனா கந்திருஷ்டி காரணமாக அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு திடீர் சரிவு ஏற்படும். எடுத்த காரியங்களில் நிறைய தடைகளும் தடங்கல்களும் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள், குடும்பத்தில் திடீர் கலகங்கள், பிரச்சனைகள் சடனா உருவாகும். என்ன காரணம்னே தெரியாது, சடனா எல்லா சைட்ல இருந்தும் நெருக்கடிகள் உருவாகும், ஒரு ஃபால் டவுன் ஏற்படும். கந்திருஷ்டியை பொறுத்த வரைக்கும் பிசிக்கலா நம்மால தடுத்து நிறுத்தவே முடியாது. யாரையும் பார்த்து நம்ம நீங்க பொறாமைப்படாதீங்கன்னு சொல்லவும் முடியாது. அதே நேரத்துல இந்த கந்திருஷ்டி மற்றும் பொறாமை எண்ணங்களால் ஏற்படும் விளைவுகளை அப்படியே விட்டுவிடவும் முடியாது. நம்முடைய முன்னோர்கள் கந்திருஷ்டியை நீக்குவதற்கு நிறைய வழிமுறைகளை நமக்கு கொடுத்திருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல அதுல சில முறைகளை நம்மால பயன்படுத்தவும் முடியாது. சோ இந்த காலகட்டத்துல பயன்படுத்தக்கூடிய முறைகளை தான் நம்ம சேனல்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். கலியுகத்துல பிரத்யங்கரா, வராகி, நரசிம்மர், ஆஞ்சநேயர், காலபைரவர் போன்ற தெய்வங்களை துடிப்பான தெய்வங்களாக சாஸ்திரங்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க. துடிப்பான தெய்வங்கள்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் செய்யக்கூடிய எளிமையான பூஜைகள் மற்றும் மந்திர ஜபங்களை ஏற்றுக்கொண்டு உடனடியாக அருள்பாலிக்கக்கூடிய தெய்வங்கள். நீங்க நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க, கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளாகத்தான் காலபைரவருக்கு தேய்பிரை அஷ்டமி வழிபாடு, பஞ்சமி திதிகள்ல வராகியம்மன் வழிபாடு, பிரத்யங்கரா தேவி வழிபாடுகள்னு சமீப காலத்துல பிரபலமாக இருக்கு. இந்த வழிபாடுகள் அனைத்தும் பிரசித்தமாவதற்கு காரணம் அந்த தெய்வங்களுடைய உடனடியாக அருள்பாலிக்கக்கூடிய குணம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பைரவருடைய சூட்சமமான ரகசிய மந்திரம். சிவபெருமானுடைய உக்ர ரூப வடிவங்களில் ஒருவர் பைரவர். பைரவருடைய எந்த ஒரு மந்திரத்தை நம்ம எடுத்து ரெகுலரா சொல்லிட்டு வந்தாலே போதும் கந்திருஷ்டி நம்மை அண்டாது, எந்த விதமான துஷ்ட சக்திகளும் நம்மை நெருங்கவே முடியாது. இப்ப நம்ம பார்க்க போறது பைரவருடைய எளிமையான பீஜாட்சர மந்திரம். பொதுவாகவே பீஜ மந்திரங்களுக்கு சக்திகள் அதிகம். மந்திரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம பார்க்க போகும் பைரவருடைய இந்த பீஜாட்சர மந்திரத்தை என்னைக்கு ஆரம்பிக்கணும்னு பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை, தேய்பிரை அஷ்டமி அல்லது வளர்ப்பிரை அஷ்டமி, இந்த மூன்று தினங்கள்ல ஏதாவது ஒரு நாள் அன்னைக்கு இந்த மந்திர ஜபத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். வளர்ப்பிரை தேய்பிரை எல்லாம் நீங்க கணக்குல எடுத்துக்க வேண்டாம், எந்த ஞாயிற்றுக்கிழமை வேணாலும் ஆரம்பிக்கலாம். அதே போல தேய்பிரை அஷ்டமி அல்லது வளர்ப்பிரை அஷ்டமி டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா விடியற் காலை 4 மணி முதல் காலை 10 மணி வரை இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம், அல்லது மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட நேரத்தையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 9 முறை அல்லது 27 முறை இந்த மந்திரத்தை நம்ம ஜபம் செய்யணும். தினமுமே சொல்ல வேண்டிய மந்திரம் இது. மந்திர ஜபத்தை ஆரம்பிக்கும் முதல் நாள் மட்டும் கட்டாயமாக தலைக்கு குளிச்சிருக்கணும். வயதானவர்கள் அல்லது உடல்நிலை சரியில்லாதவங்க நார்மலா நீங்க குளித்தாலே போதும். ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே இந்த மந்திர ஜபத்தை செய்யலாம். பெண்களாக இருக்கிற பட்சத்துல தீட்டு நாட்கள்ல மட்டும் நீங்க இடைவெளி எடுத்துட்டு அதற்கு பிறகு கண்டினியூ பண்ணுங்க. அசைவம் சாப்பிடுறவங்களாக இருந்தால் மந்திர ஜபத்தை முடிச்சதற்கு பிறகு நீங்க அசைவம் எடுத்துக்கலாம். நான்வெஜ் சாப்பிட்டுட்டு மந்திர ஜபத்தை செய்யக்கூடாது. 9 அல்லது 27 முறை தான் இந்த மந்திரத்தை நம்ம சொல்ல போறோம். அதனால நின்னுட்டே நீங்க இந்த மந்திரத்தை சொல்லிடலாம், உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. தெற்கு திசை அதாவது சவுத் டைரக்ஷனை தவிர்த்து மற்ற எந்த திசையை நோக்கி வேணாலும் இந்த மந்திரத்தை ஜபம் செய்யலாம். மந்திரத்தை வாய்விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். தினமும் கோவிலுக்கு போகும் வழக்கம் இருக்கிறவங்க அங்கிருந்து கூட நீங்க மந்திர ஜபத்தை செய்யலாம். தினமுமே சொல்ல வேண்டிய
வேண்டிய மந்திரமாக இருக்கிறதுனால என்னைக்காவது ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் தவிர்க்க முடியாத காரணங்கள் இருந்தால் நீங்க பிரேக் எடுத்துக்கலாம். மற்றபடி தினமுமே இந்த மந்திரத்தை ரெகுலரா நீங்க ஜபம் செஞ்சுட்டு வாங்க. குறைந்தபட்சம் 3 மாதங்களுக்கு இந்த மந்திரத்தை தொடர்ந்து நீங்க சொல்லிட்டு வரும்பொழுது அதற்கான பலன்கள் உங்களுக்கு கண்கூடாக தெரியும். ரொம்ப ஆக்டிவா பிரிஸ்கா நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. எந்த ஒரு செயலை எடுத்தாலும் அதில் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். எந்த விதமான நெகட்டிவ் வைப்ஸும் உங்களுக்குள்ள இருக்காது. ஸ்கூலுக்கு போற பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த மந்திர ஜபத்தை செய்யலாம். முதல் நாள் அன்னைக்கு 9 முறை இந்த மந்திரத்தை நீங்க சொல்றீங்கன்னா தினமுமே 9 முறை தான் சொல்லணும்னு கிடையாதுங்க. நீங்க நேரம் இருந்தால் 27 முறை கூட சொல்லலாம். முதல் நாள் 27 முறை நீங்க சொல்றீங்கன்னா அடுத்தடுத்து வரும் நாட்களில் 9 முறை கூட சொல்லலாம், அல்லது 27 முறையும் நீங்க சொல்லலாம். முடிந்த வரைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் இந்த மந்திர ஜபத்தை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஒரு நல்ல முன்னேற்றம் உடனடியாக தெரியும். சரி வாங்க அந்த மந்திரம் என்னன்றதை பார்க்கலாம். நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரூம் ஹ்ரைம் ரௌம் ஷம் க்ஷேத்ரபாலாய நம. ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரூம் ஹ்ரைம் ரௌம் ஷம் க்ஷேத்ரபாலாய நம. ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரூம் ஹ்ரைம் ரௌம் ஷம் க்ஷேத்ரபாலாய நம. அவ்வளவுதாங்க இந்த மந்திரம். ஆரம்பத்துல கொஞ்சம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டா நீங்க ஃபீல் பண்ணலாம். ஆனால் ரெகுலரா நீங்க சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த மந்திரம் உங்களுக்கு மனப்பாடமாகும். ப்ரொனன்சியேஷன் முக்கியம். உச்சரிப்பை மட்டும் கொஞ்சம் கவனமாக கேட்டு இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க. 10 நாள் தொடர்ந்து இந்த மந்திரத்தை நீங்க சொல்லி பாருங்க. உடலில் ஒரு நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷன் ஏற்படுவதை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. பீஜ மந்திரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீஜம் அப்படின்ற வார்த்தைக்கு விதை பொருள். ஒரு விதையை வளமான மண்ணில் நம்ம விதைச்சு தேவையான அளவிற்கு சூரிய ஒளியையும் தண்ணீரையும் கொடுக்கும் பொழுது அந்த விதை விருட்சமாக மாறும். ஒரு சின்ன விதைக்குள்ளதான் மிகப்பெரிய மரத்தின் சாராம்சம் அடங்கி இருக்கு. அதே போலதாங்க இந்த பீஜ மந்திரத்தை சரியான உச்சரிப்புல சரியான எண்ணிக்கையில நம்ம சொல்லும் பொழுது மிகப்பெரிய அளவில் பலன்கள் நமக்கு கிடைக்கும். கண்திருஷ்டியை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக நம்ம எடுத்துக்க கூடாதுங்க. நம்முடைய முன்னேற்றங்களில் மிகப்பெரிய தடைகளையும் தடங்கல்களையும் அது ஏற்படுத்தும். சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உடல்நிலை சரியில்லாம போய்கிட்டே இருக்கும். நிறைய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க, எல்லா விதமான டெஸ்டும் எடுத்து பார்த்திருப்பாங்க, எல்லாமே நார்மலாகத்தான் இருக்கும். இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்துல அவங்களுக்கு முன்னேற்றம் இருக்காது. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதா அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எந்த ஒரு காரணமும் இன்றி உடல் நிலையில பாதிப்பு ஏற்படுதுன்னா அது நிச்சயமாக கண்திருஷ்டியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்படிப்பட்ட பாதிப்புகள்ல இருக்கிறவங்க இந்த மந்திரத்தை தவறாமல் தினமும் நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க. 2 முதல் 3 மாதங்களுக்குள்ளாக ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். அதே போல ஏவல் பில்லி சூனியம் போன்ற நெகட்டிவ் போர்சஸ் நம்மளை சுற்றி இருக்கான்னு சந்தேகம் இருக்கிறவங்களும் இந்த மந்திரத்தை நீங்க ஜபம் செஞ்சுக்கிட்டே வாங்க. உண்மையிலேயே அப்படி ஒரு துஷ்ட சக்திகள் உங்களை சுற்றி இருந்தால் இந்த மந்திரத்தை நீங்க ரெகுலரா ஜபம் செய்யும் பொழுது அந்த துஷ்ட சக்திகள் அனைத்தும் செயலிழந்து போய்விடும். இதை தவிர்த்து நேர்முக மற்றும் மறைமுக எதிரிகளால தொல்லைகள் இருக்கிறவங்களும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க. எதிரிகள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகுவாங்க. எதிர்ப்புகளையும் பகைகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் இந்த மந்திரத்திற்கு இருக்கு. சோ தேவைப்படுறவங்க இந்த மந்திரத்தை தவறாமல் நீங்க பயன்படுத்துங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.